தன்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளையும் கூட அன்பின் மொழி யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த முறை ஆன்மீக நிலைகள் 7 என்பதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருந்தேன். அதிலே ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மனிதன் ஜீவாத்மா, யோகாத்மா, ஞானாத்மா, மகாத்மா, பரமாத்மா, முக்தி, இந்த 7 ஆன்மீக நிலைமைகளை ஒரு மனிதன் கடந்து வருகிற பொழுது அவனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு எனும் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அந்த மரணமில்லா பெருவாழ்வாகிய நித்திய ஜீவனை கொடுப்பவர் யார் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த கருத்தை கொண்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பொழுது கூட நீங்கள் அநேக காரியங்களை இதுவரைக்கும் 2 முறை நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் சந்தேகம் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு ஃபோன் செய்து நீங்கள் தெளிவுபடுத்தலாம். அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்த அங்கே எப்பொழுதும் கருத்தருக்கும் நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கோம். எப்படி ஆகிலும் உங்களுடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்தை வந்து அடையணும். அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் இப்படிப்பட்டதான செய்தியெல்லாம் நாங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நாளையில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திலையும் நாளைக்கு என்ன நடக்குதோ, நாளாகலத்து என்ன நடக்குதோ, சட்டம் எப்படி மாறப்போகுதோ, உலகத்தில் ஏன் இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குது, இப்படியெல்லாம் இந்த நாட்களில் ஏன் இவ்வளோ வேகமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு திகிலும் ஒரு அச்சமும் மனுஷனுடைய இருதயத்தில் நிறைய வந்துடுது. உண்மையா இல்லையா? நான் சொல்கிறது பொய்னா நீங்கள் பொய்ன்னு சொல்லுங்கள். அப்படி உண்மையாக இருந்ததுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை நீங்கள் முழுமையாக கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை நீங்கள் அடைவீங்க. உங்களுடைய ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தேவ சமாதானம் இந்த பூமியில் வாழும்போதும் கிடைக்கும், இந்த உலக வாழ்வுக்கு பிறகு மறுவாழ்வாகிய அந்த வாழ்விலும் கூட நிச்சய ஜீவன் கிடைக்கும். அதுக்காக அவ்வளோ தூரம் நாங்கள் பிரயாசப்படுறோம். போன மாதிரி நான் சொல்லும் பொழுது மனிதன் ஜீவாத்மா என்ற தலைப்பில் கொண்டு முதலாவது மனிதனை கொண்டு வந்தேன், இரண்டாவது ஜீவாத்மாவை குறித்தேன். இந்த ஜீவாத்மாவை தான் ஆண்டவர் முதலாவது படைத்தார். அதாவது ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் 7 வசனத்தில் அவர் ஜீவாத்மா என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவாத்மாவாகி அந்த மனிதனுக்கு ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் ஒரே ஒரு கட்டளையை மாத்திரம்தான் கொடுத்தார். ஏனென்றால் அவர் கடவுள், அவர் தெய்வம், அவர் தேவன். அவருக்கு கீழே ஒரு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவருக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் தானே எல்லாருக்குள்ளே இருக்கும். ஒரு தகப்பனாக இருந்தால், ஒரு தாயாக இருந்தால் தான் பிள்ளை வந்து தனக்கு கீழ்பட்டிருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா தனக்கு மிஞ்சி அந்த பிள்ளைகள் வளர்ந்துடக்கூடாது, நமக்கு மேலே ஆலோசனை கொடுக்கறதுக்கு அதற்கு தகுதி கிடையாது. அதனால் படிப்படியாக ஒவ்வொரு காரியத்திலையும் கீழ்ப்படிந்து 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 அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டியது தாய் தப்பனுடைய கடமை. அப்படிப்பட்ட கடமையை அவன் தவறவே மாட்டாங்க. அதே போல் தான் ஆண்டவர் வந்து மனிதன் தனக்கு கீழ்ப்பட்டிருக்கணுங்கிற எண்ணத்தோடு கூட ஒரே ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்னன்னா, இந்த ஏதன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய, ஏதன் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தில் நீ எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம்பா, ஆனால் விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனின்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் நீ புசிக்க கூடாது. நீ அதை பிடிச்சி புசிக்கிற நாளையில நீ சாகவே சாவாயின்னு சொல்லிட்டார். இந்த ஒரு கட்டளை கொடுத்தா தப்பா எல்லாரும் சொல்லுவாங்க. அவன் ஏற்கனவே அந்த மனிதனாக படைக்கப்பட்ட அவன் வந்து அந்த பழத்தை புசிப்பான்னு ஆண்டவர் தெரியுங்களா? எதுக்காக ஆண்டவர் அந்த இடத்துல மரத்தை வச்சாரு? அதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிம்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விசண்டாவாதம், வேண்டாத விவாதம். இது செய்யும் பொழுது நம்ம உண்மையான ஆன்மீக நிலைமை நம்ம இழந்து போயிடும். அதனால இந்த காரியத்தில் இந்த மாதிரி தகாத கேள்வி எதுவும் இருந்தால் தாராளமாக தனிப்பட்ட வச்சு நீங்கள் எங்களோட போனில் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கங்க, சரிதானா? அதனால் அந்த இடத்துல அந்த மரத்தை வைத்து விட்டு அந்த கனியை புசிக்கக்கூடாது, நீ புசித்தால் சாகவே சாவாயின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தார். இவர் அனுதினமும் மாலை நேரத்தில் வந்து ஆண்டவர் அந்த மனிதனோடு கூட அந்த ஜீவாத்மாவோடு கூட உறவாடுவார், பேசுவார். எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவன் அந்த கனியை வந்து ஒரு நாளைக்கு அவருக்கு மனைவியானவள் வந்து அந்த இடத்துல நிற்கும் பொழுது சர்ப்பம், சர்ப்பம் என்றால் என்னன்னா அதாவது கீழே விழப்பட்ட ஒரு தூதன். பரலோகத்தில் 3 தூதர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்காங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய 3 தூதர்களில் அதில் ஒரு தூதன் வந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு தூதர் கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தான். லூசிபர்னு பேர். அந்த லூசிபர்ங்கிற தூதன் ஆண்டவருக்கு மேலாக என்னை உயர்த்துவேன்னு சொல்லி அவருக்கு மேலே தன்னை உயர்த்து முடிக்கிற எண்ணத்தில் இருதய மேட்டினேன். கௌரவம், கர்வம் வந்து விட்டது. கொஞ்சம் நம்ம ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரலாம், நம்ம அவருக்கு மேலே உயர்ந்திருக்காமல் நம்மளை எல்லாரும் ஆராதிக்கும்படி செய்யலாமே அப்படிங்கிற ஒரு மேட்டின் அவர்களை வந்துடுது. உடனே ஆண்டவர் பார்த்தார், அவனை கீழே பூமியில் விழ தள்ளிட்டார். அவன் விழும்பொழுது அவனோட சேர்ந்த தூதர்களும் விழுந்துச்சாங்க. அவன் இடத்துல மனிதர்களாகிய நம்மை படைத்து அதே ராஜ்யத்தில் கொண்டு போய் அவரை ஆராதிக்கும்படி கொண்டு போன அவருடைய திட்டம்.
அந்த திட்டத்தை கெடுப்பதற்காக என்ன பண்ணனா, நேரா அவருடைய மனைவியாகிய ஏவா இடத்துல போய், இந்த பசை நீ இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கனியையும் புசிக்கலாம், ஆனால் அந்த ஒரு கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னது உண்டா அப்படின்னு சொன்ன உடனே, அவன் ஆமான்னு சொன்ன உடனே, நீ புசிக்கிற நாள்லே சாகவே சாவாயின்னு சொன்னாரா சொன்னது உண்டா அப்படின்னா, ஆமா சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நீ புசிக்கனால சாக மாட்டேன், உன் கண்ணு திறக்கும், உனக்கு ஞானம் பெருகும் அப்படின்னு சொல்லி அவளை என்னென்ன சொல்லுமோ அவ்வளோ காரியங்களை பெண்கிடத்தில் சொல்லி, அப்பெண்கிட்ட சொன்ன உடனே அவள் உடனே அந்த பழத்தை பறித்து தானம் சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தான். கொடுத்த நாளையில் அவன் சாப்பிட்டு போட்டு இருக்கும் பொழுது, அப்பொழுது அவனுடைய உலக பிரகாரமான பௌதிக கண்கள் அதுக்கப்புறம் தான் திறக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கு ஆன்மீக கண்கள் திறந்திருந்தது, அந்த ஞான கண் திறக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழலை தன்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது நிர்வாணியாக இருக்குன்னு சொல்லி அத்தி இலையை பறித்து அவன் உடலெல்லாம் மூடிக்கிட்டு போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் வந்து பார்க்குற வேளையில் ஜீவாத்மாவை காணும். அந்த ஜீவாத்மா எங்கே போனால் அவனுடைய மனைவியும் தேடுதார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறா இப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிடும் பொழுது வந்து தான், நாங்கள் நிர்வாணியாக இருக்கோம், அதனால் உங்களுக்கு மறைவாக இருக்கணும்னு சொல்லி ஒதுங்கி நின்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு நீ நிர்வாணியாக இருக்கணும்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ சொல்கிறான், நீங்கள் கொடுத்த மனைவியானவா எனக்கு வந்து அந்த பழத்தை கனியை ருசிக்கும்படி சொன்னான், அதனால் நான் சாப்பிட்டதுனா எனக்கு இப்படிப்பட்ட சூழல் வந்துடுது அப்படின்ன உடனே அவன் மனைவியை கூட்டி விசாரித்தார். ஏவாளே நீ ஏன் இப்படி செய்தா என்று கேட்ட பொழுது, அது ஏவாள் சொல்கிறா, நீர் இந்த இடத்துல ஒரு சர்ப்பம் வந்திருந்தது, அந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது அப்படிங்க. உடனே ஆண்டவர் கோபம் வந்து சர்ப்பத்தை பார்த்து சபிக்கிறார். சர்ப்பத்தை பார்த்து சபிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, உன் வித்துக்கும் சிறியின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாயின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துட்டு அந்த சிறிக்கிட்ட சொல்கிறார், நீ நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு நீ உன் ஆசை வந்து ஒரு புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆதாம் அப்போ சொல்கிறாரு, நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டு இதை செய்தபடியினால் நீ உன் ஜீவகாலம் எல்லாம் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ ஜீவகாலமெல்லாம் உன் நெற்றியின் வியர்வையே சாப்பிடுவாய், வேர்வை செஞ்சு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவனை தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டுச்சார். அப்போ அந்த ஜீவாத்மா நிலைமையை விட்டு அவன் மனிதன் என்கிற நிலைமைக்கு கீழே தள்ளப்பட்டு விட்டான், முதலாவது நிலைமைக்கு வந்து விட்டான். இன்றைக்கி அநேகர் வந்து ஆண்டவர் பக்தி உடையவர்களாக அநேகர் இருக்கும், ஆனால் யார் ஆண்டவர் என்பதை நம்ம அறியாமல் இருக்கோம். இந்த ஜீவாத்மா நிலைமையை குறித்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன் இதுக்கு அடுத்தால வந்து அந்த ஜீவாத்மா வந்து மனிதனாக விழுந்ததுக்கப்புறம் அவனுடைய ஆன்மா எங்கே போச்சு, அவன் ஏன் அவன் செத்தானா உயிரோடு இருந்தானா, இது குறித்து உங்களுக்கு விளக்கம் வேணும்னா, சாகவே சாவாயின்னு சொன்னார், ஆனால் அவன் செத்தது அவனுடைய ஆத்துவாசத்துக்கு போச்சு, ஆனால் அவன் சாகலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா, அவன் சாகலை. அவனுடைய வாழ்க்கையை வந்து எது நடத்தி வந்தது அது உங்களுக்கு தெரியுமா? அது குறித்து நான் அடுத்த வாரம் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கலான் இருக்கிறேன். நீங்கள் இப்பொழுதும் கூட ஆண்டவர் என்னை படைத்தார் என்கிற ஒரு எண்ணம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் ஜீவாத்மாவாக இருக்கிறான். மனிதன் என்ற நிலை நீங்கள் வருகிற பொழுது அவன் சாதாரண உலக வாழ்க்கை வாழ்கிறவன். ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரையிலான ஜீவராசிகளைப் போல அனுதினம் உண்பதும் உறங்குவதும் இனப்பெருக்கம் செய்வதுமான அந்த ஒரே காரியத்தில் ஈடுபடுவான். அல்லது டார்வின் கொள்கையை பயன்படுத்தி நான் குரங்கிலிருந்து பிறந்தேன் என்று சொல்வான். அல்லது இயற்கை என்னை படைத்தது என்று வேண்டாத விவாதத்தில் பேசி கொண்டிருப்பான். இதுதான் நடக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் பக்தி மார்க்கத்தினராக மாறினால் உங்களுக்கு ஆன்மீக நிலைமையின் நித்திய ஜீவன் முழுமையாக பெற்று நீங்கள் வாழ்வீர்கள் என்று உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அந்த உறுதியாக சொல்லிக்கொள்ள காரணம், அந்த நித்திய ஜீவனை தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவத்தில் வருகிற பொழுது அவர் அந்த நித்திய ஜீவனை கொடுப்பார். இப்போ நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கொஞ்சம் கண்ண மூடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட அருமையான என் உடன்பிறப்புகளோடு கூட சகோதர சகோதரிகளோடு கூட தாய் தகப்பன்மாரோடு கூட ஆன்மீக நிலையில் இரண்டாவது நிலையும் முதலாவது நிலையும் குறித்து தெளிவுபட பேச கருத்து நீங்கள் கிருபை செஞ்சுருக்கீங்க. பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிஞ்சு வைத்திருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி அநேக பக்தி உள்ள ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தாங்கள் போகிறது எந்த இடத்துக்கு போகிறோம், என்ன செய்கிறோம், அந்த பக்தி வழிபாட்டை எந்த விதத்தில் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் இருதயத்திலே தெளிவான ஒரு ஞானத்தை கர்த்தர் நீ கற்றுக்கொள்ள வேண்டுமாறு வேண்டிக் கொண்டிருந்தாப்பனே. அவர்களுக்குள்ளே
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் உடைய ஆவியும் தந்து மெய்யான ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப கர்த்தனை ஒரு விசை நிக்கிறே செய்ய வேண்டுமாறு வேண்டிக் கொள்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே நீரே சொல்லியிருக்கீங்க. யோவான் 3:14 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இவளுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படிக்கு அவர்களுக்கு ஒரு விசை தேவன ரட்சிப்பை கட்டிட வேண்டுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்ய ஒரு விசை அவர்களுடைய இருதயத்தை திறந்தெழுங்க. கத்தனியை மனந்திரும்ப அவர்களுக்கு கட்டிட போயிருக்கா சோற்றம் ஒருவரும் கெட்டுப்போய் சித்தமில்லை. எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்பதும் எல்லோரும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதும் இப்படி சித்தமாக இருக்கிறது கா சோற்றம். அப்படிப்பட்டதான் ரட்சிப்பை ஜனங்களுக்கு நீர் அருளி செய்ய போயிருந்தார்கள் சோத்திரம். வரும் நாட்களிலே உண்மை குறித்து நீர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீர், எங்களுக்காக பாவங்களுக்காக எங்களுடைய மீறல்களுக்காக அக்கிரமங்களுக்காக நீர் எப்படியெல்லாம் பாடுபட்டீர் என்பதை குறித்து தெளிவுபட சொல்லவும் கடைசி நாட்களிலே உங்களுடைய வருகையை குறித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்தவும் ஒரு விஷய அடியனுக்கு ஞானத்தை தந்து வழி நடத்துங்க. தகப்பன் ஜபத்தை கண்டதுக்காக நன்றியப்பா. உங்களுடைய இருத்தில் இந்த இரவு வேளையில கர்த்தனை இடைப்படுவீராக, பகல் வேளையில இரவு வேளையில இடைப்படுவீராக. கர்த்தனை ஜபத்தை கண்டதுக்காக நன்றி அப்பா. துதிகணம் மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறேன். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைய பெற்ற நாமத்தினாலே அடியானை தாழ்த்தி பெருமையாக்கி ஒப்புடுகிறேன். எங்கள் ஜபங்கேளு எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இனி அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். அதுவரையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பைபிள் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவானவருடைய சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுள். ஆமென்.